ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். அவங்க மேக்ஸிஷன் நம்ம சேனலில் என்னுடைய போக போகிறோம் அப்படின்னு சொல்லி டவுன் ஹால் 10 பேஸ்க்கு வந்துருக்கோம். ஏஸ் டவுன் ஹால் 10 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி லெஜண்ட் லீக் என்ன புஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13, 12, 11 நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். சில நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம் முடிச்சாச்சு லெஜண்டுக்கு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 10க்கு வந்திருக்கும். ஸோ டவுன் ஹால் 10 லெஜண்ட் அட்டம்ப்ட்னா பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தற்சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ட்ராஃபிஸ் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லீக் 1 இருக்கும் கைஸ் கரண்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ 1800 கப்புலேருந்து 2000 கப்பு போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லீக் 3 நம்ம ப்ரொமோட் ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லீக் 3 நம்ம ப்ரொமோட் ஆக போகிறோம் சொல்ல முடியும். ஆர்மி கம்பெஷனை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்மி கம்பெஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டவுன் ஹால் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின் சார்ஜ் ஹைபிரிட் ஆகுமேனர். ஸோ கிளாசிக் காம்போ தான். காம்போ பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹாக்ரேடர், 15 மைனர் காம்போ. எங்களை அது ஹாக்ரேடர் லாஸ்ட்டில் இருக்க பாருங்க, 9 ஹாக்ரேடர் நான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே வாங்க, நம்மளோட மொதல் அட்டாக் தான் ஜம்பின் ஆகலாம். சரி ஓகே கிளாஸஸ், இந்த பேஸ் பாருங்களேன். இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போம்னா டவுனில் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேஸோட கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் பாருங்களேன், ரெண்டு சிங்கிள் டார்கெட் அப்புறம் ஒரு எக்ஸ்போ தூக்கி ஓரமாக வச்சிருக்காப்புல. எதுக்கு இதை தூக்கி இவ்வளோ ஓரமாக வச்சிருக்காருன்னு தெரியல. ஸோ 28 கப்பு இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னாக்டிவாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த ஆப்போன் வந்துனா லீக் அவுட்டில் இருக்காப்புல, மிட் சீசன் ஏன்னு தெரில, லீக் பிளேஸ் ஆகலை. ஸோ எனிவே நம்ம ஒரு ஹாக்ரேட் ரீஸ் பண்ணால் சிசி செக் பண்ணலாம் பாட்டம் சைடில். ஸோ எதுவுமே வரல. நான் பேசோட டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ட்ராப் பண்ணி விளாட்ருக்கேன் கைஸ். டாப் சைடுனா குயின். ஸோ பேபி ட்ராகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் ட்ரிகர்லாம் வச்சு குயின் ஆக்சஸ் கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே தள்ளப்புறம் தான். டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுறோம். ஹைபிரிட பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிக் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எல் ஷேப் பார்த்திங்க மட்டும் இங்கே உருவாக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்னா அதில் இன்னும் ஒரு குட்டி ஸ்கொயரை நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ இது மூலியமாக குட்டி ஸ்கொயர்னா ஏதாவது காரணம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற 3 ஸ்கொயருமே நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அதுதான் நான் அந்த மற்ற 3 ஸ்கொயர் தான் நான் எல் ஷேப்னு நான் சொல்கிறேன். ஸோ லெட்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வால் பிரேக்கர் யூஸ் பண்ணால் குயின் ஒரு பாத்தியம் கொடுத்தாச்சு. இன்னொரு 3 வால் பிரேக்கர் நான் ஹோல்ட் பண்ணுறேன் கைஸ். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மனா குயின்னா கோருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு நம்ம 3 வால் பிரேக்கர் ட்ராப் பண்ணி விட்டாச்சு. எனவே நான் டபுள் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரேஞ்சில் இருக்குது போல குயினோட ரேஞ்சில். எனவே குயின்னா இப்போ ஆர்ச்சர் நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஓகே குயினோட எழுத்துனா சரசரம்னா ட்ராப் ஆச்சு. நல்லா குயின் யூஸ் பண்ண திரேஸ் பண்ணா போட்டு விட்டுக்கிறேன் கைஸ். ஓகே ஸோ இப்போ ரெண்டு எக்ஸ்போட அட்டென்ஷனும் வந்து நம்மளோட குயின் மலை இருக்குது லிட்டரலாக. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போக வேண்டாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஜ் பேரக் செக்ஷன் அவுட்டு பில்டிங் கட் பண்ணலாம். எதுக்கு நான் இந்த சைடை ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சிங்கிள் டார்கெட் பண்ணோம்னா வெளியே தான் இருக்குது. ஓகேவா, அதனாலலாம் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சீஜ் பேரக் செக்ஷன் ட்ராப் பண்ணி விட்டு அந்த ஒரு ஆட் டிஃபென்ஸை சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். நான் ஆட் டிஃபென்ஸ் வந்து என்னோட ஹீலர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆட் டிஃபென்ஸ் அந்த ஒரு விசார்ட் நான் ஃப்ரீஸ் பண்ணி விட்டு ஹாக்ரேட்டர் நான் பேக்கப் காம் நான் ட்ராப் பண்ணி விட்டாச்சு. ஸோ எனிவே குயினோட பில்ட்னா ஆட்டோமேட்டிக்காக போல வச்சு குயின்னா லக்கிலும்னா டவுன் ஹாலும்னா கனெக்ட் ஆகிட்டா நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஹீலிங் ஸ்பெல் இருக்குது கைஸ் லெட்டரில். அந்த ஒரு ஹீலிங் ஸ்பெல்னா ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பிளாஷ் டேமேஜஸுமே இல்லை. ஸோ குயின்னா இப்படி வந்து வெளியில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விசார்ட் ஒன்று அப்ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லை எலிக்சர் ஷர்ட் ஒன்று அப்ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே ஸோ சீசிலம்னா பேக்கப் காம்னா ஹாக்ரேட்டர்ஸ் வந்துருக்கு, அது தொடர்ந்து எக்கச்சக்க விசார்ட்ஸ் நான் வந்திருக்கு. ஸோ நான் ஹீலிங் ஸ்பெல்னா இந்த இடத்துல நான் கேஷ் பண்ணி விட்றேன். அந்த ஸ்பிளாஷ் டேமேஜஸ் இல்லை, இருந்தாலும்னா நமக்கு ஒரு கேனான ஒரு ஆர்ச்சர்னா நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த ஒரு ஜெயின் பாம் வேறு. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும்னா ரெண்டு ஃப்ரீஸ்பல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விசார்ட் டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைனர் மல்லாக்கினே இருக்குது. ஸோ எனிவே அந்த ஒரு ஃப்ரீஸ்பல் யூஸ் பண்ணணும்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணணும். எக்ஸ்போ அந்த ஒரு பாம் டவர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணணும். எக்ஸ்போ அதுக்கப்புறம்னா அந்த ஒரு பாம் டவர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி லாயர்கிட்ட இருந்து என்னோட ஹாக் லிட்டர்ஸ் அக்கப்புறம் மைனர் ரன் ப்ராடக்ட் பண்ணுறாங்க பாய்சன் ஸ்பெல். ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கமெண்ட்ரி சொல்கிறேன்னே புரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஹால் 9 லே அவுட் தான். அப்படியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 10க்கே ஆளுனா கன்வெர்ட் பண்ணாலே இருந்தால் உப்பே தெரியலான்னு பார்த்துருக்காரு போல. எனவே நமக்கு வந்தறிய லாபம் ஒரு 28 கப்பு தான் மொதல் அட்டாக்கை பொறுத்தவரைக்கும் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ லுக் அட் திஸ் பேஸ். இந்த பேஸை பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டவுன் ஹால் 10 லே அவுட். ஸோ இந்த லே அவுட் கிடைக்குமா கிடைக்குமான்னு இப்போ தான் தேடிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நான் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பேஸில் வந்து எப்படி ஹைப்ரிட் பண்ணுறது அப்படின்றதுனா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்னா 3 எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா கோரில் இருக்கும். அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மோடில் இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறது ஹைப்ரிட்? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபெயில் ஆயிருக்கும்னா சான்சஸ் இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம பண்ணிடலாம் பாருங்கள். இதுனா ஒரு வீக்கான பேஸ் தான், ஆனால் டுட்டோரியல் தான் எக்ஸலண்ட்டான பேஸ். 6 o'clock நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறேன். ஆனால் நான் 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே குயின் சார்ஜிங் பண்ணிடுவேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாக் ரைடர் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரொம்ப முக்கியமானது. சிசி போல் பண்ணுறதுக்காக தான் நம்ம 6 o'clock செக் பண்ணால் சூஸ் பண்ணியிருக்கோம். எனவே என்ன குயின் என்ன பண்ணுனா அந்த ஆர்ச் டவர் அதுக்கப்புறம் அந்த ஒரு டபுள் கேனர்லாம் போய்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க டெஸ்டிங் வால் பிரேக்கர். எனிவே அது தொடர்ந்து இன்னொரு வால் பிரேக்கர். ஸோ ரெண்டே வால் பிரேக்கர் போதும். அது வந்து லெவல் 9 வால்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வால்ஸ் பிரேக் பண்ணி விட்டுருச்சு. என்னோட வால் பிரேக்கரோட லெவல்னா லெவல் 6. ஓகேவா, ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலிசர் ஸ்டோரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. இது தொடர்ந்து அவுட் பில்டிங் கட் பண்ணுறக்காம விசாடி நான் ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிங் அதுக்கப்புறம் சீஜ் பேரக் வச்சோம்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே கிளியர் பண்ணுறோம். ஓகேவா,
ஸோ இந்த பேஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிங் சீஜ் பிராக்சர் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அவுட்டர் பில்டிங் கட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே அந்த 3:00 கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பார்ட்மெண்ட்டே நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஸுக்குமே பொருந்துங்க. நிறைய கம்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் அதுக்கப்புறமா சீஜ் பிராக்சர் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோட பில்டிங்னா கொஞ்சம் ஏர்லியராக வேணா புல் பண்ணி விட்டு என்னோட மைனர்ஸ் அதுவும் ஹாக்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்போம்னா டக்கன் டெக்னோ பண்ணுறாங்க ட்ராப் பண்ணி விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் குயின் எடுத்து ட்ராப் ஆகிட்டு போச்சு குயின் ஸ்பெல். இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உன ஃபீலிங் ஸ்பெல்லும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர் அப்ரோச் பண்ண போச்சு பார்த்தீங்களா. அந்த ஒரு ஹாக்ரேடர் நம்மளோட ஹைபிரிட் பேக்னா ப்ரிசஸை போகிற விடுறோம். நம்மளோட குயினும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் ஆகிட்டா நம்மளோட கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனோட கிங்கை போய்ட்டோம்னா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எனிவே ஸோ கிங்கு ஒத்துக்கவே இல்லை. ஆப்பனோட கிங் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணி விட்டுட்டான். ஸோ ஆப்பனோட குயின்னா ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்பெல். அந்த ஒரு பாயிண்ட் ஸ்பெல் ஆப்பனோட குயினுக்கு போட்டு விட்டு என்னோட மைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனோட குயினை டெக் பண்ணுறேன் ஒன் ஆஃப் தி ரே ஸ்பெல். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ஸோ அட்டாக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா கோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருந்தது. அந்த மூணு கிரவுண்ட் மோட் எக்ஸ்போஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேல்யூ எடுக்கும். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோர் அதை கோரில் வேல்யூ இருக்கா அப்போ எல்லா ட்ரிப்ஸுமே கோருக்கு தள்ளுங்க அவ்வளோதான். பேஸோட டாப் சைடில் வேல்யூ இருக்கா அப்போ எல்லாத்தையுமே டாப் சைடில் தள்ளு அவ்வளோதான். சிம்பிள் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு வின் கண்டிஷன்ஸ் குறைக்கணும்னா ஒன்றுமே ஒரே ஒரு ஆர்ச்சர் டவர் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கராக தான் இருந்தது. ஆனாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரீ ஸ்பெல் அதுக்கப்புறம்னா ஒரு ஹீலிங் ஸ்பெல்னா ஸ்பேக் பண்ணியிருக்கும் இந்த அட்டாக்கை பொறுத்தளவில். ஸோ ஒரு அருமையான ஒரு 20 கோப்பைகள். ஸோ இந்த பேஸ் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நீங்கள் ஹைப்ரிட் பண்ணிம்னா அடிச்சிடலாம் ஈஸியாகவே. எனிவே ஓகே கைஸ். ஸோ ஓகே ரெண்டாவது அட்டாக் பொறுத்தவரைக்கும்னா நம்ம 20 கப்பு டோட்டலாம் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே ஓ லுக் அட் தி ஸ்பேஸ் கைஸ் வித் 32 டிராஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னையா பேஸ் இது ஒரு புது விதமான ஒரு பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ ரெண்டு எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட அவுட்டர் சைடில் இருக்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த எக்ஸ்போ எதுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் பில்டு பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன் லிட்டரலாக. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் ஃபர்னோஸ் இருக்குது ரெண்டுமே. எனிவே ஸோ இந்த பேஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 வந்து பார்த்தீங்கன்னா குயின் நான் சார்ஜிங் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபர்னோஸ் அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல குயினை ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலிக்சர் கலெக்டரை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே டவுன் சைடு உருவா பாருங்க. அந்த ஒரு எலிக்சர் கலெக்டர்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ மைனோட அட்டென்ஷனை பார்த்துட்டு மைன் குயின் இந்த சைடு வந்துட்டான் பார்த்தீங்களா. இப்போ இந்த சைடாக வர குயின்னா உள்ளுக்குள்ளே தள்ளுறோம் ஒரு மூணு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணி. எனிவே ஸோ ரெண்டே 2 வால் பிரேக்கர் என்ன தான் நான் நினைக்கிறேன். எனிவே இது தொடர்ந்துன்னா 2 ஸ்கெலிட்டன் சொல்லி வந்துருக்கு ஸ்கெலிட்டன் ட்ராப்லேருந்து நைஸ். ஸோ 2 ஸ்கெலிட்டன் கம்ப்ளீட்டாக டெக்மெண்ட்டாக இப்போ பாம் டவர்னா அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபர்னோஸ்னா குயின் நல்லா கேனிச்சு. எனிவே நான் ஒரு சிங்கிள் டார்கெட் ஃபர்னோஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு விசார்ட் அவர் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ குயினுக்கு முன்னாடி டீப் ஆக்சஸ் கொடுக்குறதுக்காக இன்னொரு ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் பஞ்ச் நான் ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். எனிவே வந்து அந்த ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் பஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குயினை டெக் பண்ணிடுச்சு. ஐ மீன் வந்து அந்த ஒரு வால் வால்ஸ் முன்னாடி பண்ணிடுச்சு குயின் ஸ்கோன ரேஸ் பண்ணி நான் போட்டு விட்டுருக்கோம். டக்குனு வந்து அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் முன்னாடி பண்ணுறதுக்காக சிசிலேருந்து எதுவுமே வரல கை சாப்பிட்றோட சிசி பில்டிங்லேருந்து. எனவே குயின் வந்து 3:00 டீப் சார்ஜ் ஆகிட்டா. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிங்கை வந்து ட்ராப் பண்ணி விடலாமா. ஸோ வெயிட் ஏ செகண்ட். ஆப்பனோட குயினோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஏர்லியராகவே ஒன் ஆஃப் தி ஈலிங் ஸ்பெல் போடுறோம். அந்த இடத்துல ஒரு ஜெயின் பாம் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் பாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். அந்த இதில் ஜெயின் பாம் இல்லாமல் இருந்ததுன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டு உயிரோடு இருந்திருப்பா. எனவே நான் ஆப்பனோட குயின் நட்டுக்கணும்ட்டா நம்மளோட குயினோட எபிலிட்டி மேலே வந்துட்டும் அந்த ஒரு ஆட்மிஷன்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டு என்னோட சீஸ் பேக்ஸ் இடத்துல ட்ராப் பண்ணி விட்டு என்னோட மைண்ட் சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக நான் ட்ராப் பண்ணி விட்டுறலான் இருக்கேன். ஏன்னா வந்து நான் ஆடிஃபென்ஸோட ரேஞ்சில் வந்து என்னோட ஹீலர்ஸ் எல்லாமே போய் மாடிச்சு எல்லா ஹீலர்ஸுமே நான் இழந்துட்டோம். ஸோ வெயிட் ஏ செகண்ட்ஸ். குயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ எடுத்துட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லு மட்டும் கரெக்டாக போட்டு விட்டா போதும். கிங்கோட எபிலிட்டினா ஏர்லியாக புல் பண்ணி விட்றோம். மைனர் செல்மெண்ட்னா வெளியே வரக்கூடாது ஹாக்ரேட்டர்ஸ்குள்ளே மெயின்டைன் ஆகுங்கிறதுக்காக கிங்கோட எபிலிட்டா கொஞ்சம் ஏர்லியாகவே புல் பண்ணி விட்டோம். ஹீலிங் ஸ்பெல்னா பார்த்து போட்டுக்கலாங்க. இன்னும் நான் ரெண்டு ஹீலிங் ஸ்பெல் இருக்குது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஸ் டேமேஜஸ் எதுவுமே பக்கத்தில் இல்லை. ஸோ ஓகே. ஸோ கிளீன் அப் கம் நான் மினிச்சர் ட்ராப் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த இதில் ஒன் ஆஃப் தி ஜெயின் பாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விசார்ட் அவர் அப்ரோச் பண்ண என்னோட ஹாக்ரேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல் நான் போட்டு வரேன். இன்னும் நம்ம கிட்டே ஒரு ஹீலிங் ஸ்பெல் கையில் இருக்குது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஸ்பெல் அந்த ஒரு ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ் கிட்ட இருந்து என்னோட ஹாக்ரேட்டர்ஸ் போட்ட பண்ணுறக்காக. ஸோ சீசிலம்னா பேக்கப் காகம்னா ஹாக்ரேட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ சீசிலேருந்து வந்து பேக்கப்காக ஹாக்ரேட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹீலிங் ஸ்பெல் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆர்ச்சர் டவர் வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்னேப் பண்ணி எக்கச்சக்க மைண்ட்ஸ் அளவாக இருக்குது ஸ்டில். ஸோ ரேட் திஸ் அட்டாக் கைஸ். ஒரு ஹீலிங் ஸ்பெல் ஸ்வாகில் முடிச்சிருக்கும் இந்த அட்டாக்கை பொறுத்த அளவில். என்னடா சொல்கிற குயினை இழந்துட்டு அப்புறம் எப்படி ஒரு ஹீலிங் ஸ்பெல் ஸ்வாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா குயின் வச்சு ஒரு நல்ல ஒரு வேல்யூ எடுத்துடும் லிட்டராக சொல்ல போனால் கோரில் நல்ல ஒரு வேல்யூ இருந்திருக்கு. ஆப்பனோட குயின் அந்த ஒரு எக்ஸ்போ நல்ல சென்ட்ரலைஸாக வச்சுருந்தாப்பில் ரெண்டு எக்ஸ்போ தூக்கி வெளியே வச்சாலுமே கோரில் ஒரு வச்ச ஒரு எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ்போக்கு சமம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்டிங்னா கோரில் இருக்கோ அது ஒரு நல்ல ஒரு தலைவலியான ஒரு டிஃபென்ஸ்னு சொல்ல முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கட்டி வச்சிருப்பானுங்க கோரே அப்ரோச் பண்ணாத மாதிரி டீப்பாக குயினை சார்ஜிங் பண்ணனால ஒரு அட்டகாசமான ஒரு 3 ஸ்டார் ஒரு 32 ட்ராஃபிஸ் நான் கிளைம் பண்ணுறோம். ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் அட்டாக்லாம் இருக்கும். இந்த பேஸை நல்லா
கவனிங்களேன், இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கப்பு இருக்குது, கோரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் இருக்குது, சிசி வந்து பார்த்தீங்கன்னா கோரில் தான் இருக்குது. எனவே நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து வந்து சிசி நான் அப்ரோச் பண்ணலாம், ரெண்டு சிங்கிள் டார்கெட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் பண்ண சைடே போக வேணாம், மூணு ஃபீஸ்பல் இருக்குல்லடா மேக்ஸி இறங்கடா சும்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த சைடு நான் இறங்க விருப்பமே கிடையாது. எனிவே பேஸோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் அப்கிரேடில் இருக்காப்பில் ஆப்பனோட கிங், ஆப்பனோட குயின் லெவல் 40 இருக்குது. எனிவே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பேவிட் ட்ரா பண்ணி விட்டுலாம். எதோட நான் குயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டர் பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த மூணு பில்டிங்க்கு நடுவில் ரெண்டாவது பில்டிங்கில் மாதிரி ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். குயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அப்படியே சவுத்தை ஓட்டுவா, குயின் சவுத்தை ஓட்ட வச்சாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஈஸியாக அப்படினா பேஸ் கொள்ளும்னா தள்ள வச்சிடலாம். ஸோ எல்லாம் நான் டிப்ஸ் தான் கை. ஸோ குயின்னா வாழை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட வைங்க, இந்த மாதிரி ஒட்டிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா குயின்னா உள்ளுக்குள்ள போயிடுவான்னு அர்த்தம். ஓகே, இப்போ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடு வருவாளா இல்லை பாட்டம் சைடு போவாளா எனக்கு ஐடியாவே இல்லை. எனிவே டாப் சைட்லேருந்து தான் பேபி ட்ரம்னா ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன் அந்த ஒரு கோல்டு மீன்னா கட் பண்ணுறதுக்காக. ஓகே, இது தொடர்ந்துன்னா பாட்டம் சைட்லம்னா ஒரு விசாடம்னா ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பிரிட்டி குட். ஸோ குயின் வந்து நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ சிசி இல்லை எதுவுமே இல்லை, என்னடா இது சிசி இல்லாத வைங்கடா, இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அட்டாக்கு. எனிவே ஸோ ஆப்பனோட சிசியோட ரேஞ்சுக்குள்ளே போய் நம்மளோட குயின் போயிட்டா சிசியிலேருந்து எதுவுமே வர ஒரு ஏர் பாம் நம்மளோட ஹீலர்ஸ் நான் டார்கெட் பண்ணிடுச்சு. எனவே வந்து ஒன் ஆஃப் தி கிரௌண்ட் மோட் எக்ஸ்பிளன் நல்லா குயின் மேலே வாயை வச்சோடனே என்ன குயின் யூஸ் பண்ண திரேஸ் பண்ண போட்டு வரேன். ஏதோ இருந்தால் என்னோட கிங்கம் இந்த இடத்துல ட்ரா பண்ணி விடுறேன். வெயிட் பண்ணுங்கள், சிஜி பேரக்ஸ் வந்து அவசரப்பட்டு நான் ட்ரா பண்ணி விடாதீங்க, கிங் வந்து அப்படி ரிவர்ஸில் போயிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் என்ன கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னோட சிஜி பேரக்ஸ் ஒன்றும் ட்ரா பண்ணல. ஸோ ஒன் ஆஃப் தி அந்த பில்டர் டர்ம்னா கட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை ட்ரா பண்ணி விட்டுருக்கேன். இது தொடர்ந்து அந்த ஒரு எக்ஸ்போஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். இந்த தினம் என்னோட சிஜி பர்க்ஸ் நான் ட்ரா பண்ணி விட்டேன். ரெண்டு ரேஸ் பண்ணியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீலர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து நம்மளோட ஹைப்ரிட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணி விட்டு கிங்கோட பில்ட்னா கொஞ்சம் ஏர்லியாகவே நான் பூல் பண்ணி விடுறேன். ஸோ நம்மளோட ரெண்டு டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த ஒரு டெஸ்ட்டில் அந்த ஒரு எக்ஸ்போ அந்த ஸ்வீப்பர் சேர்த்து ப்ரீஸ் பண்ணுறேன். சரி, நான் அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணுறேன் என்னோட குயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இப்போ என்னோட ஹாக் ரேட்னா ட்ரா பண்ணி விட்டுறேன். ஸோ சிம்பிளாக சொன்ன மாதிரி தாங்க, ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் குயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குற முதல் செட் ஆஃப் ஆர்மி குயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செட் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த இதில் பண்ணால் என்னோட ஹாக் ரேட் சொல்லிட்டு எழுத்துனா பயங்கரமாக ட்ராப் ஆகிட்டே போது, அதனால என்னோட ஹாக் ரேட் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஹாக் ரேட் மைண்டர் ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹீலிங் ஸ்பெல் நான் போட்டு விடுறேன். அப்போட குயின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைனர் செலமே முன்னாடி பண்ணிச்சு, நம்ம சிசியிலேருந்து பேக்கப்புக்காக வந்து ஹாக் ரேட் செலமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி நான் பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் பண்ணோம்னா குயின் அவுட் ரேஞ்சில் தான் இருக்கா. எனிவே ஸோ அந்த இடத்துல பாம்ட்டு ஒரு பக்கத்துலேயும் நான் ஒரு ஜெயின் பாம்பு தூக்கி வச்சு விட்ருக்கான் ஆப்போனன்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ஸ்பெல்ல பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்வாகில் தான் முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனிவே பார்க்கலாம் கைஸ். ஸோ எனிவே வந்து ஆர்ச்சர் டார்கெட் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கிள் டார்கெட் டெக் டவுன் பண்ணிடுவாளா. ஸோ கண்டிப்பாக நான் டெக் டவுன் பண்ணிட்டா கைஸ். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் ஸ்பெல்லாம் ஸ்வாக் பண்ணுறோம் ஃபைனல் அட்டாக் பொறுத்தளவில். ஸோ ரேட்டிஸ் அட்டாக் கைஸ் சிசிலேருந்து ஏதாவது வந்துருக்கணும்டா உனக்கு ஆப் படிக்கிற மாதிரி அப்போ தெரிஞ்சிருக்கும் அடிச்சல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குது. எனிவே த்ரீ ஸ்டார் இஸ் த்ரீ ஸ்டார் கைஸ், அது எப்படிப்பட்ட பேஸாக இருந்தாலும் சரி த்ரீ ஸ்டார் இஸ் த்ரீ ஸ்டார். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் லீக் 3 நான் ப்ரொமோட் ஆகிறோம், மினி லெஜெண்ட் லீக். ஓகே 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 ஓகே. ஸோ ஃபார் ஓகே கேஸ் ஃபைனலாக வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க, கீப் கிளாஷிங். Got me feeling lonely. I want that body, baby, show me.